நீங்க நம்ம நூல்களை கூட நீங்க மற்ற நூல்களை பாக்கலாமே. அவங்க இப்ப ஒன்னும் நம்ம சீப் எடிஷனா தானே போட்டிருக்கேன் எல்லாமே. யோகாவில ஒரு நிலைதான், நம்ம எந்த நிலை அடைஞ்சாலும் யோகாவோட சேர்ந்ததுதான். அது திருப்தி வந்து திறப்பாங்க அர்த்தம். அந்த மாதிரிதான் நம்ம முக்திங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, நாம எந்த பொறுப்புமே எடுக்காம இருக்கிறதுதான் முக்தி. நேச்சுரலா எல்லாமே நேச்சுரலா நடந்ததுன்னா அதுக்கு பேர் முக்தி. அப்போ திருப்பி வந்து பர்த்துக்கு வர வர தேவையில்லையா? அப்புறம் கடவுள் அப்படி எப்படி அப்ப அவரோட பாட்டு என்ன இருக்குது? அப்போ யாரு முக்திங்கிற விஷயம் கிடைக்கிறது. கடவுள் வந்து திருப்பி வந்து பர்த்து கொடுத்து திருப்பி அப்ப எது கடவுள் இல்லைன்னு ஆயிரும் இல்லையா? கடவுள் இல்லைங்கிற ஒரு இதுங்கிறது கிடையாது. அதாவது நீங்களே வந்து அந்த கடவுளுடைய நிலைக்கு நீங்களே போயிடுறீங்க. அவங்க எல்லாமே ஒரே இணைப்பு ஆயிருது. அது அதான் நீங்க பொறுப்பு எடுக்கல பாத்தீங்களா? உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய உங்களுடைய கன்சென்ட் அங்க தேவைப்படுது. நீங்களும் பொறுப்பு இல்லைன்னா வீட்டுல பிரச்சனை வருது இல்லைங்களா? அகத்தை பொறுத்த அளவுல நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும். ஆமா, பிரச்சனைங்கிறது அதுதானே, நம்ம மனசு தானே நமக்கு பிரச்சனையை கொடுக்குது. அந்த மனசுல வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னா எல்லா ப்ராப்ளமும் போயிடும். இல்லையா மனசுல மனசே இல்லாம இல்ல. இப்ப நீங்க வந்து நீங்க காலையில இருந்து இது வரைக்கும் நீங்க எத்தனையோ தொழில்கள் எத்தனையோ வேலைகள் பண்றீங்க, எல்லா நேரமும் உங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல? ஏதாவது சில நேரங்கள் தானே பிரச்சனை வருது. அந்த சில பிரச்சனை வரும்பொழுது எப்பவும் பிரச்சனை வருதுன்னு சொன்னா உங்களுடைய மனசுல ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன் வந்து நீங்க பொறுத்துட முடியாத அப்படி இருக்கும்போதுதான் பிரச்சனையா வருது. இப்ப மற்ற நேரங்கள்லயும் மனசுல ஏதாவது ரியாக்ஷன்ஸ் உணர்ச்சிகள் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த உணர்ச்சிகள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கல. எந்த உணர்ச்சிகள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்பதான் நீங்க பிரச்சனை, நீங்க வந்து ப்ராப்ளமா நினைக்கிறீங்க. அப்போ மனசுல வந்து மற்ற நேரமும் மனசு எங்க தான் செய்யுது, அது உங்களுக்கு பிரச்சனையா இல்லை. ஆனா உங்களுக்கு உணர்ச்சிகள் ஏதாவது சில பிரச்சனை, சில உணர்ச்சிகள் வந்து தாங்க முடியாம இருக்கும் பொழுது அப்பதான் அது உங்களுக்கு பிரச்சனையா தருது. சூழ்நிலை இருந்தாலும் உங்க மன இயக்கம் பிரச்சனைகள் வந்து எண்ணங்கள் வந்து இப்படி ஆயிருமா இப்படி நடக்குமா அப்படிதான் கேள்விகள் எண்ணங்களுக்குள்ள கேக்குது. கேக்கும் போது நெஞ்சு புறப்படுகிறது சில டைம்ல, பயம் வருது இல்லைங்களா? அது வந்து விழிப்புணர்வோட எப்படி அதுக்கு குண்டலினி யோகம் இருக்குதுங்களா? இல்ல அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நீங்க அது பொறுப்பு எடுக்கலன்னு வச்சுடுங்க, உங்களுக்கு வருகிற உணர்ச்சிகளுக்கு நீங்க பொறுப்பு எடுக்கலன்னு சொன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து உங்களோட இருக்குமா? இப்ப நீங்க எந்த எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, எந்த உணர்ச்சியா உங்களோட இருந்துகிட்டே இருக்கா? பொறுப்பு எடுத்துட்டு ஆமா, வேணும்னாலும் பிரச்சனை வருது, வேணும்னாலும் பிரச்சனை வருது, வேண்டாம்னாலும் பிரச்சனை வரும். அதனால நீங்க வந்து அது வந்து அது தானா இயங்குதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இயக்கங்கள் எல்லாமே தானாத்தான் இயங்குது, நாம அதுக்கு பொறுப்பு இல்லைங்கறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த கண்டுபிடிப்பு தான் உங்களுக்கு உதவி பண்ணும். எல்லாத்தையுமே நீங்களே இயக்குறீங்க இயக்குறீங்கன்னு நினைக்க நினைக்க பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது அது ஓக்குல இயங்குதுங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடணும். அது வந்து நீங்க வெளியே உள்ளதை கூட நீங்க இயக்கிடுங்க, உங்க மனசை மட்டுமாவது நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, மனசை மட்டுமாவது நீங்க இயக்கலங்கறத புரிஞ்சுக்கிடுங்க. இல்ல எதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அத வந்து வேணும்னுட்டு மேல ஏறி உட்கார்ந்துடுறீங்க, அல்லது வேண்டான்னு சொல்லி கடிச்சு பிடிச்சு தள்ளுறீங்க. நீங்க ரெண்டு வேலையையும் உங்களுடைய வேலையாயிருது. அது மேல ஏறி உட்காராமலும் கழுத்தை பிடிச்சு தள்ளாமலும் இருந்தீங்கன்னு வச்சுடுங்க. அப்ப அதாவது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொன்னா உங்களை விட்டு சீக்கிரம் போயிடும்.
ஏதோ ஒரு வகையில உங்களை மீறி வருது, வந்தது நீங்க எடுத்துக்கிடுறீங்க. திருப்பி உணவு சாப்பிடும் போது அது வெந்தாதானே கேட்டாயி சூடாயிருது உடம்பு, திருப்பி அந்த ஆசை வரதான் செய்யுது. அப்ப வந்து உடம்பு தானே நம்ம அது பண்ணிட்டே இருக்குது. அது உடம்பு உடம்புன்னு நம்ம முழுக்க சொல்ல முடியாது. அது நீங்க மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க அதோட சண்டை போடாம இருந்து அது அது போக்குல இருந்துட்டு சொல்லி சொன்னா அது ரொம்ப சீக்கிரமா கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது எல்லாமே இருந்தாலும் நீங்க எடுத்துக்கிட்ட பொறுத்து இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேலையை காட்டத்தான் செய்யும். சரி, எதா நீங்க எதுனாலுமே அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க. அதாவது உங்களை மீறி சில காரியங்கள் நடந்தாலும் அது உங்களை மீறி நடந்ததாக எடுத்துக்கிட்டீங்க, சீக்கிரம் அதுல இருந்து விடுபட்டுலாம். ஆமா, நீங்க வந்து தப்பு பண்ணாலுமே கூட அதை நீங்க பொறுப்பா எடுக்க கூடாது. அதை எவ்வளவு தூரம் நீங்க அதை வந்து அது உங்களை மீறி நடக்கிறதாக நீங்க இது பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான். ஒரு முழு தியான நிலை பொறுப்பற்ற நிலைங்கிறீங்க. மரம் செடி கொடி எல்லாம் வந்து அதுவே வளருது, அது வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. அப்போ அதே மாதிரி மனிதன் ஆகணும்னு சொல்றீங்களா? ஒரு செகண்ட் லைன் பாருங்க. அதெல்லாம் வந்து வெளியே உள்ள வேலைகள் பாத்தீங்கன்னா அந்த வேலையை கூட நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு தான் சொல்றோம். வெளியே உள்ள வேலைகளை கூட நீங்க எடுத்துக்கிடுங்க. இப்போ மனசு மட்டும் பாருங்க, மனசு வந்து நீங்களா செய்யறீங்களா அதுவா வருதா பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் வெளியே உள்ள காரணங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள வர்றது வந்து அந்த தூண்டுதல் உங்களை அறியாம வருது பாத்தீங்களா. வந்ததை நீங்க எடுத்துக்கிறது உங்களுக்கு நீங்களா செய்யறீங்க. ஆமா, வரும்போது உங்களை அறியாம வருது பாத்தீங்களா எல்லா உணர்ச்சிகளும். உணர்ச்சிகளை மட்டும் அது உங்களை மீறி வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. சரிங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து முருகர் பிள்ளையார் அதெல்லாம் அது மாதிரி இருக்கிறாங்களா, அவங்க ஹெல்ப் பண்றாங்களா? அது நீங்க உங்களுக்கு எது உங்களுடைய உங்களுடைய ரீச்சுக்குள்ள இருக்கோ அதை மாதிரிலாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் பாத்தீங்களா. இது வந்து வெரிஃபை பண்ண முடியாது. அது இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதை வெரிஃபை பண்ண முடியாது. இல்லைன்னு நான் சொன்னாலும் வெரிஃபை பண்ண முடியாது. உங்க மனசை பத்தி சொன்னா நீங்க வெரிஃபை பண்ணிக்கிடலாம். ஆமா, அது எங்கிட்டதான் இருக்குது. அதனால உங்களுக்கு வெரிஃபை பண்ணக்கூடியதுல ஒரு செகண்ட். ஓகே ஓகே, அது வெரிஃபை பண்ணக்கூடியதுல நீங்க கிளாரிட்டி ஆயிட்டு அதுக்கு பிறகு வெரிஃபை பண்ண முடியாததான் நீங்க அதுக்கு பிறகு முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. ஓகே, முக்கியமான விஷயம் இல்லங்கறீங்க. ஆமா, உங்களுக்கு இப்ப புரியுதா இருந்ததுன்னா நீங்க வணங்கிக்கிட கூட செய்யலாம், நல்ல தப்பு இல்ல. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா வணங்கிக்கிடலாம், நல்ல தப்பு இல்ல. ஒரு செகண்ட் லைன்ல என்ன 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 பிரம்மகுமார்கள் போயிட்டு இருக்கேன். உண்மையாதான் இருக்குது. நாலு யுகத்தை வந்து கடவுள் வந்து பிரிச்சுட்டு நாலு யுகத்துல வந்து அவங்களோட தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி அமையுதுன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அப்போ அந்த பிறவிக்குள்ளதான் நம்ம திருப்பி உங்ககிட்ட பேசுறது கூட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துதான் திருப்பி உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு வந்து ஒரு உண்மையை சொல்றாங்க அந்த இடத்துல. போயிருது. அப்ப எந்த அளவுக்கு எனக்கு லாபம் நஷ்டங்கிறத ஆத்மா அப்படிங்கிறாங்களா, ஆத்மா வருகிறது எப்படி, ஆத்மான்னு ஒண்ணு இருக்குதா?
அது வந்து நான் எப்படி நான் அதை அடையிறது, எல்லாமே ஆத்மா ஆத்மா ரமணம் சேர்ந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ராமகிருஷ்ணன் சேர்ந்து ஆத்மா ஆத்மாங்கிறாங்க. இந்த ஆத்மா நீங்க பாருங்க, உள்ளுக்குள்ள பாருங்க, உள்ளுக்குள்ள பார்த்தா திருப்பி அந்த நம்ம சாதாரண வாழ்க்கை மாதிரி தான் அமைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க நம்ம நூல்களை கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நான் மீட்டிங்ல அந்த மீட்டிங்ல தான் பேசினேன். நீங்க உங்களுக்கு அது பேசுறது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க காட்டிக்கிட்டீங்க. ஆன்மாவை திறந்து ஆன்மாவாக இருந்துட்டு ஒரு புக் இருக்கு. எல்லா புக்குமே படிங்க. நீங்க அங்க அம்பத்தூர்ல அந்த ஓடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அம்பத்தூர்ல ஓடி பஸ் ஸ்டாண்ட் தெரியும். நம்ம ஓடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த ஓடி பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த ஒரு ஸ்கூல் ஒண்ணு, பெரிய ஸ்கூல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து நேரக்க கிழக்கு நோக்கி போனோம்னா ஓல்டு பேங்க் ஆஃப் பரோடா ஸ்ட்ரீட் அது. ஓல்டு பேங்க் ஆஃப் பரோடா ஸ்ட்ரீட், ஓகே. ஆமா, அது 23 நம்பர் வீடு தான். அங்க பகவத் மிஷன் சொல்லி வச்சிருக்காங்க. எல்லா புக்கும் வாங்கிடலாம். நீங்க முடிஞ்சா அங்க ஈவினிங் போங்க. அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போனீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போனா அங்க மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு நடக்கும். அப்படின்னா அந்த மீட்டிங்ல நீங்க கலந்து விடுற மாதிரியும் ஆச்சு, புக் வாங்குற மாதிரியும் ஆச்சு. அப்படி வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு. ஆமா, மற்ற நாள் வந்து புக் மட்டும் வாங்கிட்டு. ஞானம் மட்டும் தான், பிரார்த்தனை பூஜை எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாது. கலந்துரையாடல் மாதிரி அங்க இருக்கிறவங்க கலந்துரையாடல் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி இதுல எல்லாம் செயல்கள் முக்கியத்துவம் கிடையாதுங்கிற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து விடுதலைங்கிற அளவுக்கு வந்துடலாம். விடுதலை அடைறதா முக்கியமானது. எல்லா பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள் எல்லாம் வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, நீங்க விடுதலை அடைகிறதுக்காக கொடுக்கப்பட்டது. விடுதலை அழிஞ்சா திருப்பி பிறப்பு இல்லைங்கிறீங்களா? அதான் கேள்வி. நீங்க பிறப்பு இருக்குதோ இல்லையோ, நீங்க விடுதலை அடைஞ்சீங்கன்னா பிறப்பு பத்தி கவலைப்பட மாட்டீங்க. பயப்படுற வரைக்கும் தான் பிரச்சனை. பயம் இல்லைன்னா பிறப்பு பத்தி விட கவலை இல்ல. இப்ப வந்து நிலை வந்து பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிரும். நீ இருக்கிறதே மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா இன்னொரு நிலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. தெரியும் இருக்காது. நன்றி.